சம்திங் பேஸ்ட் ஆன் காட் அது மாதிரி பண்ணோம் அப்படி தோணுச்சு. 15-20 வருஷம் கழிச்சு ஒரு அம்மன் படம் வரும்போது அந்த முதல்ல அந்த பிரேம்ல ஒருத்தவங்க நிற்கும் போது அப்படியே ஒரு பயங்கர ஒரு மாசா இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு நயன்தாரா அனுஷ்கா ரெண்டு பேர் தான் ஸ்ட்ரைக் ஆனாங்க. அம்மன் ஐயோ சண்டாவை விட்டனா எப்படி அம்மன் ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீமான ஆளுங்களை அவங்களோட ரியாக்ஷன் அதை பிரதிபலிக்கிறவோ இல்ல அதை இன்ஃபுளேட் பண்ற இல்ல அதை வந்து ஃபியூவல் பண்ற ஒரு படமா இது இருக்காது. படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு வெளில வரும்போது நான் கத்திட்டேன். ரஜினி படம் கமல் படம் எல்லாம் தீபாவளிக்கு வரேன், நீ நம்ம படமே தீபாவளிக்கு வருதே. டிஃபால்ட்டாக கேட்குறதுலாம் ஆரம்பிப்போம். மூக்குத்தி அம்மன் கதையை வந்து எங்கே ஆரம்பிச்சது, எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சது, எதை பேஸ் பண்ணி அதை எழுத ஆரம்பிச்சது? ஆக்சுவலா நீங்க டிஃபால்ட்டுன்னு சொன்னதே இது 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 யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை, நீங்க தான் கேக்குறீங்க. யாரும் கேட்கல நினைக்கிறேன். ஆமா இல்ல ஆக்சுவலா வந்து நான் எல்கேஜி பண்ணும்போது வந்து எனக்கு அடுத்ததா என்ன பண்ணுன்ற ஒரு ஐடியாலாம் இல்ல. ஒரு விஷயம் இருந்தது, திடீர்னு வந்து இந்த ஜான்வரி இந்த ரிலீஸ் டைம்ல ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சம்திங் பேஸ்ட் ஆன் காட் அது மாதிரி பண்ணோம் அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு ஏப்ரல் மேல வந்து பி கே படம் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஐடியா இருந்தது. ஸோ நான் வந்து இங்க பாம்பே வந்து தான் வந்து ராஜ்குமார் இரானி அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு 4 ஸ்கிரிப்ட் காமிச்சாரு, இங்க பாருப்பா இது 4 பி கேக்கு உங்க ஆளுங்க கொடுத்த ஸ்கிரிப்ட், எனக்கு பெருசா 4 இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நாங்க ரைட்ஸை கொடுக்கல, நாங்க வேற கம்பெனி கொடுத்துட்டோம் ரைட்ஸ அப்படின்னாரு. நீ அதுக்கடுத்து நான் திருப்பி அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், அவர் கேட்டார் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு. நான் ஒரு ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி நான் பண்ணுவேன் சார் அப்படிலாம் சொன்னேன். அவருக்கு ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி, சம் திங்கிங் மைண்ட் இஸ் கமிங் ஃபார்வர்ட் டு மேக் மை ஃபில்ம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ரைட்ஸுக்கு ஒரு வேலை சொன்னாரு. அப்படி நான் வந்து என்னது ஐயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதாவது நான் மொத்த படம் எவ்வளவு பட்ஜெட்ல எடுப்பேனோ அதை அந்த ரைட்ஸுக்கு கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்ல சார் நான் இப்பதான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படம் நல்லா ஓடிச்சு ஓகே, ஆனா இந்த பட்ஜெட்ல வந்து ரைட்ஸை வாங்கி அதுக்கப்புறம் படத்தை எடுக்கணும்னா முடியாது. அது வந்து அப்பதான் எனக்கு தெரியும், ஐ வாஸ் லைக் புஷ்ட், நம்ம தான் எழுதி ஆகணும், இப்ப நம்மளே தான் படத்தை உருவாக்கணும் போது நாங்க ஒரு லைன் வச்சிருந்தோம். நான் வந்து அப்பதான் போன வருஷம் ஐபிஎல் ஆரம்பிச்சது, நான் சொன்னேன் சார் நான் இப்ப பாம்பே போறேன், இந்த லைனை பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு வரேன், நம்ம சேர்ந்து உட்காந்து பண்ணலாம், அந்த லைன் டெவலப்பே ஆகல. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் எல்லா டீம்ல உட்காந்து பேசுவோம், திடீர்னு ஒரு ஐடியா, அதே ஐடியா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேசிக் ஸ்கெலட்டன் கிடைச்சது. ஸோ போன வருஷம் ஐ திங்க் ஏப்ரல் மே அந்த மே ஜூன் நினைக்கிறேன் அந்த டைம்ல தான் இந்த மூக்குத்தி அம்மனுக்கான ப்ராப்பர் ஸ்கெலட்டன் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 எழுதினோம், நவம்பர்ல ஷூட் 29 ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். எஸ் அப்படிதான் உருவாச்சு, மூலக்கதை உருவானது அப்பதான். ஏதாவது மியூசிக் டைரக்டர் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது செலிபிரிட்டி சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பிடிக்கும், ஏறமனும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது நீங்க அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கணும் இருக்கு. ஓப்பனிங்ல வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாமியாரை கலாய்கிறீங்கன்ன போது படத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு எல்லாரையுமே பேசிடுவோன்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அது சேஃபான பிளே பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல தான் பண்ணதா? இல்ல சி, ஒரு விஷயம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எல்கேஜி படம் கிடையாது. எல்கேஜி வந்து இட் இஸ் கமெண்ட்ரி ஆன் வாட் வாஸ் ஹேப்பனிங் தென், ஆர் நம்ம பாலிடிக்ஸா அப்படியே காமிக்கணும். அதுவும் என்னோட முதல் படம் அப்படின்னும் போது நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு படமா இருந்தது, அது ஒரு கேரக்டருக்கு எழுதப்பட்டது. இந்த படம் என்னன்னா ஒரு ஃபேமிலியோட ஜேர்னி தான் படம். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு திடீர்னு அம்மன் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது, பிளஸ் அது தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும் போது வி காட் சம்திங். இதுல வந்து சில விஷயங்கள்லாம் சேர்த்து லைட்டா தூவி அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி பண்ணதுதான் மூக்குத்தி அம்மன். ஆனா இது குடும்பத்தோட பாக்குற ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இதுக்கு ட்ரெய்லர் கட் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ட்ரெய்லர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். நாங்க வந்து இதுக்கு டீசர், மோஷன் போஸ்டர், அதுக்கு முன்னாடி ஒரு இது, அதெல்லாம் ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் படத்துக்கு விடுவோம். அந்த ட்ரெய்லர் வந்து ஷுட் பி த விஸ்டிங் கார்ட் ஃபார் த ஃபிலிம். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா கேட்சியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணும். அண்ட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட், என்னன்னா சி இப்போ நீங்க வந்து ட்ரெய்லர் சொல்லும் போது இந்த பக்கம் ஸ்டார்டிங்ல ஒண்ணு இருக்கு, எண்டிங்ல ஒண்ணு இருக்கு. ஸோ எல்லாரையும் சார் ஆக்சுவலா இப்படி இருக்கும் போதே இவன் வந்து இது சப்போர்ட் பண்றான், இவன் வந்து அங்க காசு வாங்கிட்டான், இவன் வந்து இவங்களை புண்படுத்துறான், இவன் வந்து அவங்களுக்கு எதிரானவன் கொஞ்சம் பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க அது இல்லாம ஒரு சைடு எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்கேஜியுமே என்னன்னா இவங்களை ஒண்டி கிண்டல் பண்ற படம், அவங்கள ஒண்டி கிண்டல் பண்ற படம், ஓவரால் அதோட எண்ட் என்னவா இருக்கும்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க கெட்டவங்கன்னா காசு வாங்குற நீங்களும் தானே கெட்டவங்க தான் படம். இப்போ படம் இப்ப இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்ப படம் வந்து 2 அது யாருமே என்கிட்ட வந்து நீங்க எல்கேஜி அந்த கட்சி சார்பா தானே எடுத்தீங்க இந்த கட்சி அப்படி கேட்கறது இல்ல. ஸோ வெறும் ட்ரெய்லர் வச்சு இது இது சார்பு அது சார்பு இல்ல சேஃபா எடுத்தது கிடையாது. மொத்தமா படம் பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் தட் வில் கம் அட் ஆல். ஸோ எல்கேஜி வந்து ஒரு காம்பாக்டான ஒரு படம், ஒரு காம்பாக்டான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல், அது மூக்குத்தி அம்மன் வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல நீங்க மவுண்ட் பண்ணிருக்கீங்க, அது நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுற லெவலே டிசைட் பண்ணதானா இது இந்த லெவல்ல எடுக்க வேண்டிய படம் தான் அப்படின்னு சொல்லி? டு பி ஆனஸ்ட் இந்த படம் வந்து எல்கேஜி என்ன, நான் வந்து எப்பவுமே என் படத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா இந்த படம் வந்து காசு போடுறவங்களுக்கு திருப்பி காசு கொடுக்கணும் அண்ட் பாக்குறவங்களை ஹாப்பி ஆக்கணும்.
அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். இப்போ எல்கேஜில வந்து ஒரு பாட்டு டெல்லியில ஷூட் பண்ண போனோம், திமிரு காட்டாதிரி என்ற பாட்டு, விக்னேஷ் சிவன் அவங்க தான் ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் நாங்கள் இந்த பாட்டை நாங்கள் ரெண்டு நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது நாள் ஷூட்டிங் பிளான்லாம் போடும்போது நான் சொன்னேன் இல்லை தேவையில்லை நம்ம போயிடலாம், ஏன் அப்படி நாங்கள் இல்லை படத்தில் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் வரும், அதுக்கு எனக்கு இந்த ஃபுட்டேஜ் போதும். ஸோ எங்களுக்கு வந்து அதில் 14 லட்சம் ரூபா மிச்சமாச்சு. ஸோ எனக்கு வந்து நான் அப்படி தான் படத்தை பார்ப்பேன், எது தேவையோ அதை ஒட்டி தான் ஷூட் பண்ணுவோம். இந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் தெரியுது அப்படின்னா ப்ராபர்லி வேலை செஞ்சவங்க எல்லாரோட எஃபர்ட் திறமை தானே தவிர இதுக்கு நாங்கள் எங்கே காசு ஸ்பெண்ட் பண்ணமோ அங்கே மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ் நாங்கள் ஒரு 7500 பேரை வச்சு எடுத்தோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் இந்த கரோனா டைம்ஸில் நிஜமாலே அது பாசிபிளாக வேறு யாராவது புல் ஆஃப் பண்ண முடியுமா அடுத்த கொஞ்சம் நாளைக்கு தெரியல, ஆனால் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கும் அது பாசிபிலிட்டி இல்லை. கரோனா இல்லாமல் இருந்தாலும் அது எடுத்துக்க முடியாது. நான் எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னா நாங்கள் வந்து சாய்ராம் காலேஜில் இருக்கிற அந்த காலேஜ் ஓனர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த 3 மணி நேரத்துக்கு காலைல 9 to 12 ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க அட்டன் பண்ணி அவங்கள நான் வந்து மைக்கில் என்டர்டெயின் பண்ணி அதை நாங்கள் க்ரௌடுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் பிளானிங் அண்ட் சம்வேர் யூசிங் த ரைட் பீப்புள் அண்ட் த டீமோட எஃபர்ட் தான் வந்து இது பெரிய படமாக காட்டுதே தவிர நான் காசு வைஸ் இது வந்து நாங்கள் அதிகமாக செலவு பண்ணி எடுக்கிற படம் எடுக்கப்பட்ட படம் இல்லை. என்ன இந்த படத்துக்கு நியாயமான செலவோ அதை தாண்டி இதுக்கு பண்ணலை. ஓகே சார், இப்போ எல்கேஜி பத்தி பேசிட்டு இருக்கும்போது தடவை நம்ம மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க பதவிக்காக கதையிலேருந்து ஒரு சின்ன லைன் வந்து நம்ம அவர் இன்ஸ்பிரேஷனா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மூக்குதி அம்மனுக்கு அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கா? பதவிக்காக வரல, படம் எடுக்கிறதுக்காக அதை படிச்சோம். இந்த படத்துக்கு வந்து நிறைய படங்கள் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க படங்களோட ரெஃபரன்ஸே அவ்வளோ இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே நான் எனக்கு எல்லாமே மனசுல வேற ஒரு வாட்டி பார்த்தா ஞாபகம் இருக்கும். ஸோ அதுல சார் அதுல அப்படி வரும்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இதுல இப்படி வரும்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி குட்டியா அதுல பண்ணது பண்ணாதது ஒரு மொக்க பட்டத்தையும் உட்காந்து பார்ப்போம். செம்ம மொக்கையா இருக்கும், ஆனா என்னன்னா எப்படி எடுக்கக்கூடாதுன்னு ப்ராபப்ளி அதுல இருந்து சிலதெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்து நான் எல்கேஜிலையும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்னவா இருக்கும்னா இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த படத்துலையும் நாங்கள் அந்த ஃபில்மோகிராஃபி நாங்கள் பார்த்த படித்த விஷயங்கள் மீட் பண்ண ஆளுங்க எல்லாருமே வந்து கிரெடிட் பண்ணி தான் ஆரம்பிக்கப்படும். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கே ரிஜா மேடம் தான் ஒரு காலத்தில் வந்து அம்மன் வேடம் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலங்காலமாக ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் அம்மன்னாலே ரம்யா கிருஷ்ணன் மேம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க நயன்தாராவை நடிக்க வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது காரணம் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? இப்போ ஆரம்பத்துல வந்து இது எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பெரிய ஒரு அம்மனா ஒரு பவர்ஃபுல்லா 15-20 வருஷம் கழிச்சு ஒரு அம்மன் படம் வரும்போது அந்த முதல்ல அந்த ஃப்ரேம்ல ஒருத்தங்க நிற்கும் போது அப்படியே ஒரு பயங்கர ஒரு மாசா இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு நயன்தாரா அனுஷ்கா ரெண்டு பேர் தான் ஸ்ட்ரைக் ஆனாங்க. இதுல நான் நயன்தாரா அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு லுக் டெஸ்ட் வந்து அவங்க போட்டோஸ் எனக்கு அனுப்பிச்ச போது எனக்கு ஆஹா அப்பா என்னடா இப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பயங்கர மெஜஸ்டிக்கா சம ஒரு ஸ்வாகோட ஒரு கெத்தா இருந்தாங்க, அப்படியே பார்க்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் டீம் மொத்தத்துக்கும் அது கிடைச்சது. அண்ட் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் விட்டதுல இருந்து இப்ப ட்ரெய்லர்ல இருந்து எல்லாருமே வந்து அதை ப்ராப்ளி இப்ப அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க கிட்ட ஒரு கம்பீரம் இருக்கு, அந்த கம்பீரம் தான் வந்து அந்த அவங்க அந்த அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது பயங்கரமா வெளில வருது. அவங்களுக்கு முன்னாடி வேற யாரும் கன்சிடர் பண்ணீங்களா அந்த ரோல் நடிக்க வைக்கிறது? பண்ண நிறைய பேர் பண்ணா ஆக்சுவலா கன்சிடர் பண்ணோம்னா கன்சிடர் ஒரு சில ஹீரோயின்ஸ் என் ப்ரொடக்ஷன்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி கதை சொல்ல வச்சாங்க. ஸ்ருதி ஹாசன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அவங்க கிட்ட நான் போன்ல வந்து எதேச்சியா சும்மா பேசும்போது நிறைய பண்ண அவங்க ரொம்ப பிடிச்சு நான் பண்றேன் நாங்க. ஸோ நான் இதே மாதிரிதான் எல்கேஜிக்கும் ஒரு வாட்டி சொன்னோடனே ஓகே சொன்னேன், ஓகே இவங்க தான் படத்துல அடிக்கிறாங்க ஹீரோயின் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எனக்கு பாசிட்டிவா இருந்தது, ஓகே நம்ம சொன்னோம் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க தான் வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு அப்புறம் நயன்தாரா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஐ டோல்ட் ஷி வாஸ் லைக் வெரி வெரி ப்ரொஃபஷனல் சீசர் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க இல்ல ஷி சூட்ஸ் ரோல் சோ வெல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு 3-4 பேர்கிட்ட நாங்க இது பண்ணோம். நயன்தாரா லாஸ்டா தான் நான் போய் கேட்டேன், கடைசியா தான் போய் கேட்டேன், டப்புன்னு நடந்துருச்சு. வழக்கமா இந்த மாதிரி சாமி படம் அப்படின்னு எடுக்கும் போது அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே விரதம் இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஆமா, நாங்க ஷூட் பண்ணும்போது அது பண்ணினோம். நான்வெஜ் சாப்பிடல, குடிக்கல, சிகரெட் குடிக்கல. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இது வந்து சாமி படம், இதனால வந்து நாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. நான் என் டீம் ஒரு 7-8 பேர் இருந்தோம். அண்ட் நயன்தர் அவங்க வந்து இந்த படத்துல கமிட் ஆகும்போது சொன்னாங்க இல்லடா இது சாமி படம், நம்ம வந்து கரெக்டா பண்ணணும், கொஞ்சம் பயபக்தியா பண்ணணும், அதுதான் கரெக்டா இருக்கும். நான் ராமராஜன் பண்ணும்போது அதை ராமராஜன் நினைக்கிறேன் அந்த படம் பேர் தெரியல, அந்த படம் பண்ணும்போது நான் அப்படிதான் பண்ணினேன். ஸோ எனக்கு அப்படிதான் இதை பண்ணும் போது நான் சொன்னேன் எங்க டீமும் நானும் அதுதான் நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வந்து டீம்கா இப்போ மொத்தம் யூனிட்ல 150-200 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ்டு ரூலாவோ இல்லை இதுதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு அந்த 42 நாள் பிளஸ் நாங்கள் சென்னையில் ஷூட் பண்ண டைமும் எல்லாருமே வந்து இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம்.
அண்ட் பர்சனலா எங்களுக்கு வந்து இது பண்ணதுல ஒரு பெரிய இது என்னன்னா, இப்போ நீங்க யோசிச்சு இப்ப நிறைய ஷூட்டிங் நான் பாத்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்ப மத்த படங்கள் எல்லாம் எடுக்கிறவங்க வந்து காலையில வரைக்கும் 4 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே வந்து 6 மணி 7 மணிக்கு ஷூட்டிங் எல்லாம் போயிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. நான் ஒர்க் பண்ண நிறைய படங்கள்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு. நாங்க இது எப்படி பண்ணோம்னா, காலையில எல்லாருக்குமே டிஃபால்ட்டா வந்து 5:30 to 6 மணிக்கு முழிப்பு வந்துடும். ஸ்பாட்ல வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு 6:30 எல்லாருமே இருப்போம். 9:00 எல்லாருமே தூங்கிடுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த இந்த ரொட்டீன் இந்த ஆர்டர் தான் வந்து 42 நாளைக்கு நாங்க படத்தோட 95% எடுக்க முடிஞ்சுன்னா அங்க எல்லாம் மைண்ட் அளவுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தோம். அதுக்கு எங்களோட ஃபுட் பேட்டர்னோ இல்ல எங்களோட அந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லாம இருக்கிறதோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாமே இந்த இந்த கடவுள் செயல்னு வாங்க, எனக்கு அதுல ரொம்ப இந்த படத்துக்கு வந்து அது பயங்கரமா அமைஞ்சது. 21 நாள் ஷூட் பண்ணோம் தொடர்ந்து நான் ஸ்டாப். பார்த்தா ஒரு நாள் மழை வந்துருச்சு, செம்ம கடுப்பாயிட்டா, யோசிச்சா என்ன சார் நீ மழை வந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 21 நாள் ஷூட் பண்ணி ஸ்கெடியூல் முடிஞ்சது. 21 டேஸ் பிரேக், 21 டேஸ் அப்படி நடந்தது. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்ச மாதிரி இருந்தது நாகர்கோயில்ல. இப்போ அம்மன் கதை அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் மூக்குத்தி அம்மன் அப்படின்ற டைட்டில் இல்ல கன்னியாகுமரியில இந்த அம்மன் தான் ஷூட் பண்ணோன்றதுக்கான டிசிஷன் யார் எடுத்தாங்க? லிட்டில் ஜான் படத்துல மூக்குத்தி அம்மன் வந்து அனுபவம் கர் வாய்ஸ்ல வரும், அது எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு மனசுல. சோ அம்மன் படம் எடுக்கணும் அப்படின்னும் போது சரி மூக்குத்தி அம்மன் பேர் வைக்கலாம், அது லிட்டில் ஜான் படத்துல வரும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் நான் நாகர்கோயில் என்னோட ஒய்ஃபோட ஊர் அது. சோ நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு 1 week 10 days இருந்தபோது அவ்வளவு அழகா இருந்தது அந்த ஊர். நான் வந்து என்ன நினைச்சேன், நல்ல வேலை கௌதம் மேனன் நீங்க வரல அப்படின்னு. அப்பா அவர் வந்திருந்தாருன்னா இத்தனை, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் லைக் இட் லுக் சோ பியூட்டிஃபுல். ஒரு கேரளால கேரளா பார்டர் தான் அதுல. சோ அவ்வளவு எங்க பார்த்தாலும் பச்சையா இருந்தது, எங்க பார்த்தாலும் நல்ல குளங்கள் ஏரி மலை அந்த மாதிரி இருந்தது. நான் நினைச்சேன் சரி என்ன படம் எடுத்தாலும் அடுத்த படம் இங்க செட் ஆற மாதிரி பண்ணலாம். எனக்கு சுந்தர் சி சார் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னா ஐடியா இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு, பாலாஜி என்னோட ஐடியா இதுவே என்னன்னா, இப்ப நீங்க சென்னையில ஷூட் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 ஆர்டிஸ்ட்னா ஆள் ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும். ஒருத்தன் 9 மணிக்கு வருவான், ஒருத்த 11 மணிக்கு வருவான், ஒருத்த 4 மணிக்கு சீக்கிரம் போனுவான். சோ அதனால நான் மொத்த டீமையும் ஒரு ஊருக்கு கூட்டு போயிடுவேன், அங்க போயிட்டு 90% படத்தை முடிச்சு கூட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு மைண்ட்ல அது எப்பவுமே ஓடிட்டே இருந்தது. ஸோ நான் மொத்த டீமையும் நாகர்கோயில் கூட்டு போயிட்டேன். 42 நாள்ல மொத்தமா படத்தை ஷூட்டிங் 90% முடிச்சுட்டு இங்க வந்துட்டோம். ஸோ நாகர்கோயில் ஏன் அப்படின்னா, அந்த ஊர் என்னோட ஒய்ஃபோட ஊர், அண்ட் நிறைய வீட்டு சாப்பாடு கிடைச்சது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி படம் என்ன தமிழ் சினிமால? தமிழ் சினிமால எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி படம் வந்து ராமநாதன் சார் எடுத்த நிறைய படங்கள். இதுல கரண் வில்லனா வருவாரு, ஒரு இதுல நாசர் வில்லனா வருவாரு, அதுக்கப்புறம் துர்கா, அதுக்கப்புறம் வந்து தைப்பூசம்னு ஒரு படம் இருக்கு, அதுலயும் பேபி ஷாமிலி தான் பையனா நடிச்சிருப்பாங்க அந்த படம். அதுக்கப்புறம் வந்து உருவங்கள் மாறலாம் எனக்கு பிடிக்கும், அதோட ஒரிஜினல் வெர்ஷனும் நான் பார்த்தேன், அந்த ஒரிஜினல் வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல வந்த சாமி படத்துல வேற என்ன எனக்கு பிடிக்கும், அரையன் 305 கடவுளும் எனக்கு நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும் அந்த ஜாவா சுந்தரேசன்ல. சோ நிறைய படம் பார்த்தேன் எங்களுக்கு, இதெல்லாம் எனக்கு ஜாலியா இருக்கும் இந்த டைம் பாஸ். நம்ம சின்ன அம்மன் அம்மன் ஐயோ சண்டாவை விட்டனா எப்படி, அம்மன் ரொம்ப பிடிக்கும். அம்மன் எனக்கு பார்க்கும்போது பயமா இருக்கும், ஆனா வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே, இப்போ வந்து இப்போ ஆன்லைன்ல ஆர் சமூகத்துல வந்து மதம் ரீதியான விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து அது டிபேட் ஆகுது, பிரச்சனை ஆகுது, ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் ஏதாவது ஒரு இது சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்ல வந்து இப்படி ஒரு படம் ரிலீஸ் பண்ணும் போது அது வந்து எப்படி ரிசீவ் பண்ணப்படும் நினைக்கிறீங்க? சமையா ரிசீவ் பண்ணப்படும் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது இது வந்து ஃபேமிலிக்காக எடுக்கப்பட்ட படம், குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்ல இருக்கிற நார்மலா இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன்ஸ் தான் பார்ப்போமே தவிர சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற ஒப்பீனியன் வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். அதாவது இப்போ வந்து 90 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா 10 பேர் திட்டுறது 10 பேர் கத்துறது ஒட்டி நம்ம காதல கேட்கும். 90 பேர் நார்மலா அவங்க வாழ்க்கையை வாழறாங்க, அவங்களுக்கு சில ஒப்பீனியன், அது நம்மளுக்கு வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சாதாரண மனுஷன், சாதாரண ஃபேமிலி, அவங்களுக்கு இருக்கிற கடவுள் பத்தின நம்பிக்கை, அவங்களுக்கு பத்தின கடவுள் பத்தின கேள்விகள், ஆர் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பத்தின விஷயங்கள் வெளிப்படுத்துற படமாகவே இருக்குன்றத தவிர இந்த எக்ஸ்ட்ரீமான ஆளுங்களை அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அதை பிரதிபலிக்கிறவோ இல்ல அதை இன்ஃபுளேட் பண்ற இல்ல அதை வந்து ஃபியூவல் பண்ற ஒரு படமா இது இருக்காது. ஓகே, இப்போ நேத்தி பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி பாம் படத்துடைய ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அக்ஷய்குமார் டான்ஸ் ஆடுற ஒரு பாட்டு, அந்த காஞ்சனா பாட்டோடைய அந்த கிளைமேக்ஸ் சாங்கு பார்க்கும்போது தியேட்டர்ல அப்போ பயங்கரமா இருக்குமே இந்த சாங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டாங்க ஓடிடில ரிலீஸ் பண்ண போறேன். அதே மாதிரி உங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சா, ஐயோ இதெல்லாம் நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்றோமே ஓடிடில ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, எனக்கு ஆக்சுவலா நான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூல கூட என்னன்னா, படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் காப்பி அந்த பார்க்கும்போது பார்த்துட்டு வெளில வரும்போது நான் கத்திட்டேன் அப்படியே, அதாவது சும்மா அப்படி கத்தினேன். கத்திட்டு அந்த என்னோட சரவணன் சார் டைரக்டர் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னு. சார் ஆமா சார் அப்படிதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா, எனக்கு எங்களுக்கு இது தியேட்டருக்கு எடுத்த படம் தான், ரசிச்சு ரசிச்சு தியேட்டர்ல இது செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்த படம் தான். இது வந்து காவியம்லாம் கிடையாது, நான் ரொம்ப அது தெளிவா சொல்லிடுறேன். இது வந்து காவியமா அப்பா நான் என்னடா இப்படி படம் எடுத்துட்டேன் அப்படில. ஆனா கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல இப்ப முத்து இன்னைக்கு டிவியில போட்டா கூட நம்ம உட்காந்து பார்ப்போம்,
ஒரு சந்திரமுகி பார்ப்போம் படைய போய். சோ இதெல்லாம் ஃபேமிலியா ஜாலியா பாக்குறதுக்கான ஒரு க்ரௌடோட சேர்ந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம். ஆ கரெக்ட், அந்த மாதிரி படமா தான் எடுத்திருக்கோம். சோ எங்களுக்கு அது அந்த வருத்தம் கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற நாள்ல நம்ம எப்படி குடும்பமா தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னா, நீ வருவியாடா நானே உள்ள இருந்து கேட்டுச்சுன்னா நான் பதிலே கிடையாது. சோ எனக்கு பேசிக்கா இது எல்லா ஃபேமிலியும் போய் சேரணும். அதுக்கு என்ன பெஸ்ட் வழியோ, தீபாவளி ரிலீஸ் அப்படின்னும் போது நம்மளாம் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு படம் பார்த்திருப்போம். ரஜினி படம் கமல் படம் எல்லாம் தீபாவளிக்கு வரையும், நீ நம்ம படமே தீபாவளிக்கு வருதே, அதனால வந்து ஒரு ஹாப்பி. அது அந்த விதத்துல நான் மனசை வந்து இது பண்ணிக்கிறேன், அமைதிப்படுத்திக்கிறேன். ஒரு டேரக்டர் இருக்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் செட்ல. சோ ரெண்டு டேரக்டருக்கு உள்ள உங்களுக்குள்ள சிங்க் எப்படி இருந்தது, எப்படி வந்து அந்த ஏதாவது பொறுப்புல வந்து ஏதாவது இந்த ஷிஃப்ட் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் டேரக்ட் பண்ணுங்க நான் அடிக்கும் போது இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா உங்களுக்குள்ள? சிங்க் ஸ்போக்கன் கிடையாது. பட் ஆனா சரவணன் சார் தான் வந்து, லைக் சரவணன் சார் இருந்ததுனாலதான் இந்த படம் வந்து இந்த படமா வந்திருக்கு. இன்னைக்கு நான் பாம்பேல உட்காந்து இருக்கேன், படத்தோட சென்சர் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ வந்து எனக்கு நார்மலா வந்து டு ட்ரஸ்ட் சம்படி, நான் வந்து ஒரு நான் ஒரு வே ஒரு ஸ்பீட்ல ஓடுவேன். என் கூட அதே ஸ்பீட்ல ஓடுறவங்க ரொம்ப கம்மியான பேரை தான் இருந்திருக்காங்க எப்பவுமே. எனக்கு வந்து அது வந்து ஆரம்பத்துலாம் ஒரு பெரிய குறையா தெரியும். ஆனா எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் மத்தவங்களோட ஸ்பீடுக்கும் நான் சில நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் சரவணன் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 20 இயர்ஸ் சினிமால இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி, ஒரு காம்னஸ், அந்த காம்னஸ் எல்லாமே எனக்கு பாசன் ஆச்சு. நிறைய நேரத்துல நான் வந்து டப் 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 டப்னு முடிவடிப்பேன். சில நேரத்துல நிறைய பாசிட்டிவா இருக்கு, சில நேரத்துல அது கரெக்டா இருக்காது. அவர் சொல்ல சார் இது வேணாமே சார் அப்படின்னு வாரு, எனக்கு அந்த ஒரு வார்த்தையே போதுமானதா இருக்கும் டு ஸ்டாப் மீ. ஸோ அதே மாதிரி அவருக்கு சினிமாவில் இருக்கிற எக்ஸ்பர்டீஸ், ஒரு நாலெட்ஜ், கேமரா அதுல இருக்கிற அவருக்கு இருக்கிற நாலெட்ஜ், இது எல்லாமே வந்து மியூசிக்லாம் அவர் என்கிட்ட விட்டுருவாரு, நீங்க பாத்துக்கோங்க சார்னு வர. அதே மாதிரி வி பிளே டு அவர் ஸ்ட்ரென்த், அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அது இந்த படத்தோட நிறைய அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு வந்து அவருக்கு இருக்கிற அந்த வயசு அந்த மெச்சூரிட்டி வந்து உள்ள நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஆட் பண்ண இது பண்ணுச்சு இந்த படத்துல. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்ப நம்ம டிப்ரெஷன் அப்படின்னா ஒர்க்கிங் விமனை பத்தி பேசுவோம், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் பத்தி. ஆனா நார்மலா வீட்டுல 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு அது டிப்ரெஷன்னே தெரியாம டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரோட மெச்சூரிட்டி அவரோட வைஸ்னஸ் தான் ரைட்டிங்ல வந்துச்சு. ஸோ மொத்தத்துல வந்து இப்ப இந்த லாஸ்ட் டான்ஸ் நாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பாத்திருக்கோம் மைக்கேல் ஜோர்டன் பத்தி. அதுல மைக்கேல் ஜோர்டனா மைக்கேல் ஜோர்டன் இருக்கிறதுக்கு ஸ்காட்டி பிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் அவர் கூட இருப்பாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்லுவார், இப்போ என்ன இவன் இல்லைன்னா நான் நம்பர் ஒன்னே கிடையாது, இவன் இல்லைன்னா நான் வந்து ஒரு பிளேயரே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் சரவணன் சார் அப்படின்றவர் த பேக் போன் ஆஃப் எவ்ரி திங் ஈ டிட். லைக் அவர் அவர் தான் வந்து மேட் மீ மேட் த ஃபில் டீமோட ஒரு பேக் போன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அக்ரெசிவாக இருக்கும்போது அவர் பாசிவாக இருப்பார், நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவர் அக்ரெசிவாக இருப்பார். ஸோ வி காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் ரியலி வெல். எனக்கு அந்த வகையில் என்னோட டீம் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஃபைனல் க்வெஸ்சன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் படம் எல்கேஜி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லலாம், இந்த படம் ஒரு சோஷியல் சட்டையர்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சட்டையர் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால அந்த ஜானர்லேயே ட்ராவல் பண்ணலான்ற பிளான் இருக்கா, இல்லை நிறைய ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? இது சட்டையர் கிடையாது, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியாக பார்க்குற படம். ஸோ சட்டையர் வந்து நான் சொல்லினேன், அது வந்து ப்ராபப்ளி ட்ரெய்லர் பார்த்தா அந்த ஃபீல் வரலாம், பட் படம் பார்த்து முடிக்கிறவங்களுக்கு அது மனசில் நிற்காது, அது வந்து படமும் கிடையாது. இது வந்து நான் நிஜமால எங்களுக்கே ரைட்டிங்ல வந்து இது ஒரு புது அனுபவம். நாங்கள் ஒரு 4-5 கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கோம். இது வந்து வெறும் ஒருத்தரை பத்தின படம் கிடையாது, ஒரு அம்மாவை பத்தின படம். ஊர்வசி அவங்க வந்து ஒரு 40 சீன்ல இருக்காங்க இந்த படத்துல. ஸோ அவங்க வந்து வெறும் ஊர்வசி வந்து நல்லா காமெடி பண்ணுவாங்க, செம்மையா நடிப்பாங்க. ஆனா அவங்க ஒரு லெஜெண்டரி ஆக்டர், ஷீ கேன் கேரி வேரியட் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ இந்த படத்துல அது எல்லாமே இருக்கும், அது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எல்லா ரேஞ்ச்லயும் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இது வெறும் வந்து போன ஒரு 4 இதை கிண்டல் பண்ணோம் அந்த படம் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேமிலி படம், ஃபேமிலி ட்ராமா. அதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. எனக்கு வந்து நீங்க கேட்ட மாதிரி எஸ் எனக்கு டைப் காஸ்ட் ஆக வேண்டாம். இவன் படத்துக்கு வந்தா 4 கருத்து இருக்கும், 2 ஃபேஸ்புக் ஜோக் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு படம் எடுக்க வேண்டாம். அது எல்கேஜி முடிஞ்சு போச்சு, இந்த படம் அது கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நான் படம் போற படத்துல எனக்கு வந்து இந்த சட்டையர் இந்த மெசேஜ் அதெல்லாம் இல்லாம எனக்கு அந்த பேக தூக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டு எனக்கு ஜாலியான ஜனரஞ்சகமான படங்கள் பண்ணணும். எனக்கு வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்து இப்போ வரைக்கும் சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ராஜ்குமார் அராணி அவங்களோ அவரோட படங்களும் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய கே.எஸ். ரவிக்குமார் சார் ஃபேன் ஆகிட்டேன். அது பிளானிங் ஆகட்டும், அவர் எடுக்கிற ஸ்பீட் ஆகட்டும், அண்ட் அவர் படங்களில் உள்ள இருக்கிற வேரியட் எமோஷன்ஸ், ஒரு நட்புக்காகவோ ஒரு நாட்டாமையோ ஒரு படையப்பாவோ எல்லாமே. முத்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் படம், சூப்பர் ஸ்டார் படம் முத்து தான். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தாலும் அந்த யானை அழும்போது நானும் அழுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஹாப்பி ஃபிலிம்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற படங்கள் பண்ணணும், அதுதான் நான் தொடர்ந்து பண்ண போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும் இதுக்கப்புறம். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். மூக்குத்தி அம்மனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ கார்த்திக், ஆர்வமா உங்களோட செல்பி ரிவ்யூக்காக வெயிட் பண்றேன். ஓகே வணக்கம். இந்த வாரம் நம்மளோட செல்பி ரிவ்யூல ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்றது காத்துட்டு இருக்கேன்.
அண்ட் நான் உங்களோட சேனலோட பெரிய ஃபேன். கம்மியா வீடியோ போட்டாலும் அது வந்து உங்களோட ஆடியன்ஸ் நீங்க பயங்கரமா மதிப்பீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் அதை எடுத்து நான் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, நான் இதுக்கு ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு சேனல். தேங்க்யூ சோ மச் கார்த்திக் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார்.